பக்கம். எந்த பக்கம் யார் இருக்கானே தெரியாமல் ஒரு கடைக்குள்ள விட்டுருக்காங்க. இந்த கடையோட பேர் 90'S கிட்ஸுக்கான கடையாப்பா. ஒரு அளவுக்கு மேலே பண்ண அந்த காலம் எப்படி இருந்தது தெரியுமா அப்படின்னு சோசியல் மீடியால தொடங்கி எல்லா இடத்துலயும் 90'S கிட்ஸ் ரொம்ப சிலாகிக்கலாம். ஒரு பக்கம் பார்த்தா எங்க பார்த்தா 90'S மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்கா, நாங்கள் மண்ணிலேயே விளையாடினோம். நான் தூங்கிட்டேன். ஈராயிர குழவிகளுக்கு ஸ்பெல்லிங் சொல்ல வேண்டும் என்று 90'S கிட்ஸை கேட்டுக் கொள்கிறேன். சட்டையை திறந்து டி ஷர்ட்டா போட்டுறீங்களா, என்ன லாஜிக்? ஸ்ட்ரைட் அவுட் ஆ 90'S மேட் இன் 90'S. நான் யார் தெரியுதா? ஓ நோ, தெரியுதுனே. நீங்க ஒரு பக்கம் சட்டை கழட்டி நடக்கும் போதே பெரிய ரவுடியா இருப்பீங்க போல இருக்கு. அப்படித்தான் தெரிஞ்சுக்கணும். ஜூஸ், இது ஒரு வகையான ஜூஸ் சார். அது 90'S ஜூஸ். அது நீங்க சொல்ற பல ஐட்டம் இங்க இருக்கு. இதுல எதை பாக்குறப்ப ரொம்ப டெம்ட் ஆகும்? அப்பளம். இது வந்து ஓல்டன் வேஃபர் மாதிரி சார், வாயில போட்ட உடனே கரஞ்சிடும். எடுங்க ஒண்ணு. அதுல பாதி எனக்கு கொடுத்துரு. பஜ்ஜில இல்ல அப்பளம். 90'S கிட்ஸ்க்கு பாவம் கவுண்டர் கூட பாரு, எவ்வளவு பழைய கவுண்டர். அவன் யார உள்ள கை தட்டுனவ? நான் என்ன சர்க்கஸ் கட்டுன? எங்க அவன்? யார அவன்? அவங்கள்ட்ட யார்ட்டா கொடுங்க, அவங்களும் டேஸ்ட் அப்படி பண்ணி சொல்லட. ஈராயிர குழவிகள் பேப்பர் மாதிரி இருக்கு சார். ஒரு நிமிஷம், நீ ஒரு ரியாக்ஷன் கொடுத்தியா? என்னது? ஹேய், நீ என்னோட ஒரு முகத்தை தான் பாத்துக்கற, எனக்கு இன்னொரு முகம் இருக்கு. அந்த முகம் நல்லா இருக்குமா? ஒரு மாதிரி வாய் கெட்டு போயிடுச்சு. வாய் கெட்டு போயிடுச்சு. ஆமா, கிட்ட வந்து பேசாதயா, பேட்ஸ்மேன் அடிக்குது. பேச இந்த பத்தியா இல்லையா டேய், அடப்பாவீங்களா டே. சரி, இது 90'S கிட்ஸ் ஷேரிங் சார். நீங்க அத 90'S கிட்ஸ், இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டெயின்மென்ட்ங்க. அவங்க சாப்பிறது எல்லாமே வந்து அவங்க ஐட்டம் கிடையாது. இத்தாலியன், மெக்சிகன் நூடுல்ஸ், சைனீஸ் எல்லாமே நம்ம ஊர்ல செஞ்சு. அப்படி சொல்லி தங்க அவங்களுக்கு கிடைக்குது சாப்பிடுறாங்க, உங்களுக்கு அப்ப கிடைக்கல. அதுக்கு என்ன பண்றது? நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒண்ணுக்கு வேணா அடிக்கலாம்டா, வேற ஒண்ணு நாம பண்ண முடியாது. இந்த வீடியோ கேம் தான். 100,000 கேம்ஸ் இந்த ஒரு கார்ட்ரிட்ஜ்ல இருக்கும். அதான் சார், பார்த்தா மொத்த 10 கேம்ஸ் தான். அது 100,000 வாட்டி ரிபீட் பண்ணிருப்பாங்க. நம்ம சொல்லும்போது 1,00,000 கேம்ஸ் இருக்கு பாரு. ஒரு இப்பயும் ஏமாறீங்க. 90'S-ல ஏமாந்ததை விட்டுட்டு 20'S-ல இப்ப வந்து ஏமாந்துட்டு இருக்கீங்க. அது மண்டைய உடைச்சு நிக்கி மாவளக்க வைக்காம அந்த இடத்தை விட்டு போக மாட்டடா. நாங்க என்ன பண்ணுவோம்னா, இன்டர்நெட்ங்கிற கான்செப்ட் இருக்கு, ஃப்ரெண்ட்ஸோட எல்லாருமே சேர்ந்து கால் போட்டு சேர்ந்து வீடியோ கேம் விளையாடுறதா. சாமி, உன்னை பத்தி எனக்கு தெரியும். நம்ம சின்ன வயசுல ஆடும்போது 4-5 பேர் சேர்ந்து ஆடுவோம். ரெண்டு கன்சோல் தான் இருக்கும், ஆனா 10 பேர் அதுக்கு வெயிட் பண்ணுவாங்க. கேட்டுக்க, ஒவ்வொரு கேமும் ரெண்டு ரெண்டு பேர் ஆடிட்டு, அப்புறம் அடுத்தது நீ ஆடு, அடுத்தது நீ ஆடு, ஷேர் பண்ணி ஆடும். அந்த என்ஜாய்மெண்ட் அது வேற லெவல். நீங்க நல்லா பேசுறீங்க, உங்களை நான் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. விஜயோட சின்ன வயசு கேரக்டரா அப்படியா? உனக்கு இது தெரியுமா அப்படின்னு நீங்க உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கணும், என்ன கேப்பீங்க? டூமங்கோலின்னு வாங்க சார் அது பேரு. அது யாருக்காவது தெரியுமான்னு கேளுங்க. என்ன சொல்லிக்கிற? முதுகெலாம் தெரிதுரா? பெருசா இருக்கும், சில கோழி குட்டி உண்டா உள்ள பூ வச்சிருக்கும். அந்த பெரிய கோழியை தான் டூமா கோழி. பெரிய கோழி தான் டூமா கோழி வாங்க. கரெக்ட், பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. டயலப் இன்டர்நெட் கனெக்ஷன், டயலப் மோடம் அப்படின்னா தெரியுமா? அப்படி வேர்டே கேள்விப்பட்டது இல்லையே. இல்லையா? இருக்குடா இருக்குடா. எங்கடா இருக்கு? இருந்தா படிக்க மாட்டேன். டயலப் இன்டர்நெட் கனெக்ஷன் வார்த்தையே இதுல இல்லைங்க. அடி பல்லகளெல்லாம் உடச்சு போய் படிக்க தெரிஞ்சா படி. பச்சை குதிரை. நீ வந்து விளையாடி கேட்டுங்க. பச்சை குதிரை. விளையாண்டு இருக்கீங்களா? இது 90'S பிறக்காதவெல்லாம் குற்றவாளி மாதிரி பேசுறீங்க.
ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. புக் கிரிக்கெட் விளையாடி இருக்கீங்களா? விளையாடி இருக்கோம். என்னது புக் கிரிக்கெட்னா? புக் வச்சு பேட்டா யூஸ் பண்ணுவோம். சே 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 அது இல்ல அது இல்ல. பாத்தீங்களா? செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. எங்க காலத்துல எல்லாம் பஞ்சு மிட்டாய் இழந்த மிட்டாய் என்ன இப்பயும் அது கிடைக்குது, நானும் சாப்பிடுறேன். பட் அதையே பிரம்மாண்டமா சொல்றது ஏன்? 90'S உடையது அப்படின்னு அவங்க ஓனர்ஷிப் எடுத்துக்கிறது கொஞ்சம் இரிட்டேட் ஆகுது. காதலுக்கே ஓனர்ஷிப் எடுத்துக்கிறாங்க சார் அவங்க. வாவ். டேய் என்னடா உன் சிஸ்டர் இப்படி பாக்குற? பழைய காலத்துல எல்லாம் வந்து சைக்கிள் ஓட்டிட்டு நான் அவ்வளவு தூரம் ஸ்கூலுக்கு போனேன் போய் பெரிய விஷயமா சொல்லுவாங்க. ஓ நோ. அப்புறம் சைக்கிள் வீல் இருக்குல்ல சார், அத ஓட்டிட்டு போனேன் சார். நாங்க என்ன சார் பண்ண முடியும்? அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட் சே. அவங்களுக்கு கூட தான் இசை சொன்ன மாதிரி இப்போ 90'S ஏஆர்ஆர் இளையராஜா இப்போ என்ன இளையராஜா பாட்டு போறா, நாங்களும் தான் வைப் பண்ணிருக்கோம். நெஞ்சம் என்னும் கூடு அதில் நெருப்பு வைத்ததாறு. 90'S kids தான் இன்னசென்ட்டா அப்படினே சும்மா வந்து பேச தெரியல. லவ் பண்ண ஒரு பொண்ணிட்ட போய் ப்ரோபோஸ் பண்ணல, ப்ரோபோஸ் பண்ணல, பேச தெரியல, அவ்வளவுதான். ஓ அதுக்கு எதுக்கு ஹைப்? ரொம்ப போட்டு அடி அடி அடிக்காதமா, எனக்கே மனசுக்கு சங்கடமா இருக்கு. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. 90'S kids பத்தி டாக்கே இருக்காது சார், ஆனா அங்க வேணும்ட்டே 90'S kids டாக்க கொண்டு வந்து ஒரு ஹைப்ப கிரியேட் பண்ணுவாங்க. அந்த காலத்துல நாங்க இப்படி பண்ணோம் தெரியுமா? தெரியுமா தெரியாதா? தெரியாது 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 தெரியாதா? அவங்க காலத்துல டீச்சர் எல்லாம் ஸ்ட்ரிக்டா இருந்தாங்களா? அடிப்பாங்களா? நான் வந்து கொட்டு வாங்கினேன், நான் வந்து அர வாங்கினேன், நான் ஹோம் ஒர்க் முட்டி போட வச்சாங்க. ஒரு வருஷம் அந்த பொண்ணை பார்த்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கா, அவங்க யாராவது லவ் பண்றாங்களா, அவங்களால பேச முடியுமா, அதுக்கப்புறம் லவ் அப்படின்ற விஷயத்த சொல்லுவோம். ஆனா அதுக்குள்ள அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 2K ஒரு குழந்தையே இருக்கு. ஏய் போடா தள்ளி போய் உட்கார போடா, அசிங்கப்படுத்துறதுக்கு. ஓ நோ, அந்த பொண்ணு அங்க இருக்கும், இவர் இங்க இருக்கதே அதுக்கு தெரியாது. ஆமா ஆமா, இந்த லவ்வுக்கு நீங்க பாவம் அவரை அவ்வளவு அக்யூஸ் பண்றீங்க. லவ்னே சொல்றாங்க அத. ரசிச்சே காதலிக்கிற ஒருத்தன கேவலமா பேச முடியும்?